புதுச்சேரி மாநிலம் முள்ளோடை பகுதியில் உள்ள மதுபான கடையை துளையிட்டு உள்ளே சென்ற இரண்டு பேர் விலை உயர்ந்த மதுபானங்களை திருடும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தேடி வருகின்றனர் உப்பளம் தொகுதியில் சிவப்பு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கிய அரிசி தரமற்று இருப்பதாக தொகுதி எம்எல்ஏ அனிபால் கென்னடி குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் தடையை மீறி சிலர் ஃபைபர் படகுகள் மூலம் மீன்பிடிப்பதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் மீன்வளத்துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தடையை மீறி மீன் பிடிப்பவர்களுக்கு மீன்வளத்துறை நலத்திட்டங்கள் வழங்கப்பட மாட்டாது என்று எச்சரித்துள்ளார் புதுச்சேரி வில்லியனூர் சுற்றியுள்ள மக்கள் கொரோனாவின் காலகட்டத்தில் ஆம்புலன்ஸ் சேவை இல்லாமல் அவதிப்படும் நிலையை பார்த்து சுல்தான்பேட் இஸ்லாமிய அறக்கட்டளை சார்பாக மக்களுக்கு ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு செய்யப்பட்டது இந்நிகழ்ச்சியில் திமுக சட்டமன்ற குழு தலைவர் சிவா எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார் புதுச்சேரியில் கொரோனா நிலவரம் மே இருபத்தி மூன்றாம் தேதி முதல் இன்று வரை அதாவது மே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பாதிப்பு நிலவரத்தை பார்க்கும் பொழுது ஏற்றத்தாழ்வுடன் காணப்பட்ட பாதிப்பு நேற்றுடன் இன்று சற்று குறைந்துள்ளது அதேபோல் குணமடைந்தவர்களின் நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் இன்று சற்று குறைந்த நபர்களே குணமடைந்து இருக்கிறார்கள் அதுபோன்று உயிரிழப்பு நிலவரத்தை பார்க்கும் பொழுது கடந்த இரண்டு நாளாக சீரான ஒரு நிலை காணப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க